நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா ஏங்கா டென்ஷனா இருக்க? யார் டென்ஷனா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்கா எஸ்எம்எஸ் வந்திருக்கு. வரட்டும் வரட்டும். அக்கா இன்னொரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அது எங்களுக்கே தெரியும். நீ உன் வேலையை பாரு. ஓ நல்லா நடத்துறீங்கப்பா நாடகத்தை. இந்த மெசேஜ் எனக்கு. ஆனா உன் ஆள் கிட்ட இருந்து மன்னிக்க மாட்டாயா? உன் மனம் இறங்கி நீ ஒரு மேதை, நான் ஒரு பேதை. நீ தரும் சோதனை, நான் படும் வேதனை. போதும் போதும். ப்ளீஸ் ஃபார்வர்ட் திஸ் மெசேஜ் டு யுவர் சிஸ்டர் பெரிய கல்லடக்குறிச்சி. இங்க மீனாட்சி யாருங்க? இவங்க தான். என்ன வேணும்? உங்களுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. யார் அனுப்பியிருக்காங்க? சென்னை ரேடியோ மிச்சில இருந்து சரவணன் ஒரு அனுப்பியிருக்காரு. கொரியர்லாம் எதுவும் வேணாம், அதை வந்த அட்ரஸ்க்கே திருப்பி அனுப்புங்க. மேடம் அதெல்லாம் முடியாது மேடம், நாங்கள் டெலிவரி மட்டும் தான் பண்ணுவோம். சைன் போடுறேன். தேங்க்ஸ் மேடம். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் கிழிக்காதக்கா, காடு சூப்பரா தானே இருக்கு. உனக்கு வேணானா என்கிட்ட கொடுத்துரு. உனக்கு எதுக்குடி? ஃபியூச்சர்ல எங்களுக்கு தேவைப்படாதா என்ன? அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது. இது எனக்கு வந்த கார்டு, உனக்கு வேணும்னா நீ வேற ஏதாவது வாங்கிக்கோ. அதென்ன பார்த்த? இங்க மீனாட்சிங்கிறது யாருமா? நான் தான். உனக்கு ஒரு தந்தி வந்திருக்குமா? தந்தியா? எனக்கா? ஆமாமா, சாரின்னு ஒரு தந்தி. இதை கொடுக்கறதுக்கு 5 மைல் அம்பையில இருந்து சைக்கிள் மீஸ்ட் வந்திருக்கேன். இந்தாமா. சாரி சாரி சாரி, இதுல தந்தி வேற. போற போற, என்ன அதுக்குள்ள உள்ள போற? ஏண்டி அடுத்த ஐட்டம் அங்க பாரு. வாங்கிக்கோ. என்னமா நினைச்சிட்டு உங்க மனசுல நீங்க விளையாடுறது? டெலிகிராம் டிபார்ட்மெண்ட் தான் கிடைச்சதா? ஏ என்னாச்சு? மொத தந்தி கொடுத்து முடிச்சு அரக்க பறக்க சைக்கிள் மிதிச்சு ஆபீஸ் போறதுக்குள்ள அங்கிருந்து போன், இன்னும் 5 தந்தி வந்திருக்குன்னு. எல்லாத்துலயுமே சாரி சாரி சாரி, பிளீஸ் ஃபர்கிவ் மீ, பிளீஸ் கால் மீ. ஏமா அவர் அடுத்த தந்தி அனுப்புறதுக்குள்ள சீக்கிரம் போன் பண்ணி தொலைமா, என்னால சைக்கிள் மிதிக்க முடியல. என்னடி இதெல்லாம்? மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. வணக்கம் மேடம். வணக்கம். நீங்க? நான் கொக்கரகுளத்துல இருந்து வரேன். உங்க ஃப்ரெண்ட் லட்சுமி சுப்பையா இந்த ப்ரோவ கொடுக்க சொன்னாங்க. ஆனா ப்ரோவ அவங்க அனுப்பலையாம், சரவணன் சார்பா அனுப்புனதா சொல்ல சொன்னாங்க. இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. இந்தா பொடி. ஐ கியூட்டா இருக்கு. அன்பே, புறா சமாதானத்தின் அடையாளம் என்பார்கள். மன்னிப்பு வேண்டி சமாதான தூது அனுப்பியிருக்கிறேன். சாரி அக்கா, இதுக்கு மேல
தாங்காது. முதல்ல ஒரு போன் போடு. அவனுக்கு என்ன பண்றேன் பாரு. என்னக்கா ஏதோ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. அத ரிங் டோன்டி. அது சரிக்கா, அது ஏன் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து கேக்குது? நம்பர் கரெக்டா போட்டியா பாரு. அவன் நம்பர் தான். கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிட்டு பாட்டுரா, இவ கண்ணு பண ஓட்டத்தம் காட்டி கடுப்பு ஏத்துரா. கண்ணி திவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிட்டு பாட்டுரா, இவ கண்ணு பண ஓட்டத்தம் காட்டி கடுப்பு. கல்லடகுறிச்சிக்கு கொரியர்லாம் கரெக்டா வருதான்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். நாங்களாம் மானஸ்தனுங்க, உசுரே போனாலும் முன்வாசல் வழியா வரமாட்டோம். அதான் கம்பீரமா பின்வாசல் வழியா வந்தேன். போட்டுறது புடி.